Hello friends, welcome to Lata's Cookbook. இந்த தடவை நம்ம பார்க்க போறது சித்திரை கனி காணுதல். இப்போ வருஷம் பார்க்க போறது நாளானிக்கு இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், என்னெல்லாம் அன்னைக்கு பார்த்தா விசேஷம் ஸ்பெஷலாக நம்ம அன்னைக்கு சாப்பாடு எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷல் விருந்து சாப்பாடு இருக்கும். ஆனாக்கா முதல் நாளைக்கு நம்ம சாமி கீழே என்னெல்லாம் வைக்கணும், விடிகாலம்புற ஏந்தின உடனேயும் முதல்ல கண்ணை முழிச்சு பார்க்கறது எதை அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்ப்போம். எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நானும் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம எடுத்து வைக்கலாம். முதல்ல நான் அந்த பலகால கோலம் போட்டிருக்கேன், இதை எனக்கு தெரிஞ்ச சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். பார்க்க போனால் இழகோலம் போடணும், மா கோலம் போட்டு செம்மண் இடணும், அதெல்லாம் நான் எனக்கு பண்ணலை, சும்மா சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். அப்புறம் நிலக்கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு முதல்ல ஒரு செயினோ ஏதோ போடணும், வாங்க அதை பார்க்கலாம். நான் இப்போ இந்த சித்திரை கனி காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஒரு சின்ன விஷயத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் தலை வணங்கி நான் நன்றி சொல்லிக்க கடமைப்படுறேன். எனக்கு நான் போட்ட இந்த பூஜா டூருக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு வரவேற்பு இருக்கே அமேசிங், என்னால் இதுவே பண்ணிக்க முடியல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி என்னோட ஒரு வீடியோக்கும் நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். இப்போ இந்த கண்ணாடியில் நான் ஒரு செயின் ஒன்று போட்டிருக்கேன். இது வேணும்னாலும் நீங்கள் 2-3 லேயர்டாக கூட போடலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இங்கே தாம்பாளத்தில் பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன். பார்க்க போனால் முக்கனிகள்னு சொல்லிட்டு மா பலா வாழை 3 வைக்கணும். நான் இங்கே மாம்பழமும் வாழைப்பழமும் வச்சுருக்கேன், அன்னாசி வச்சுருக்கேன். பலாப்பழம் கிடைக்கல, பார்க்கலாம் நாளாக ஃப்ரைடேக்குள்ளே கிடைக்கிறதான்னு பார்க்கணும். அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் அது வச்சா விசேஷங்கிறதுனால அது வச்சு கொஞ்சம் கிரேப்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது நான் வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே வெத்தலை பாக்கு, கொஞ்சோண்டு பூ, எச்சம்பழம், தேங்காய் மூடி உடைச்சது அதுவும் வச்சுருக்கேன். நான் இங்கே தானியம், அரிசி, பருப்பு, வெல்லம் அதெல்லாம் வச்சுருக்கேன். தானியங்களில் பருப்பு 2 வகை, ஒரு வெல்லம், அரிசி வச்சுருக்கேன். இந்த அரிசி மேலே மஞ்சள் வைக்கணும், இதை வைக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் ரூபாய் நோட்டு, அப்புறம் வெள்ளி காயின்ஸ் வச்சுருக்கேன். இந்த கண்ணாடியிலையும் கொஞ்சம் சந்திர குங்குமம் இடணும். அப்புறம் விளக்கு இப்போ வச்சுருக்கேன், நான் அதை ஏற்றலை, காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே ஒரு மாதிரியாக அடுக்கிட்டேன். முதல்ல கண்ணாடியில் சந்திர குங்குமம் விட்டு அதில் கொஞ்சம் நகை போட்டு பூவை போட்டிருக்கேன். இந்த பக்கம் லக்ஷ்மி குபேரா படம் வச்சுருக்கேன். அதுக்கு எதிர்க்க இங்கே பயறு, வெல்லம் அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே தாம்பாளத்தில் காய்கறிகள் வச்சுருக்கேன், காய்கனி எல்லாமே. பஞ்சாங்கம் வச்சுருக்கேன். என்னக்க பஞ்சாங்க பட்டணம்ங்கிறத இன்றைக்கி பண்ணுவா, இன்றைக்கி விசேஷம் பஞ்சாங்கம் படிக்கிறது. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் ஒரு சின்ன தாம்பாளத்தில் வச்சுருக்கேன். அந்த பக்கம் கிருஷ்ணர் வச்சுருக்கேன். இது தேங்காய், வெத்தலைப்பாக்கு பழம், அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். இங்கே கொஞ்சமாக பணம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காயின்ஸு. இதில் நான் இந்த வெள்ளி காயினால் சோபக்கிருது அப்படின்னு எழுதியிருக்கேன், கிளியராக தெரியணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க இங்கே பூ வச்சுருக்கேன் உருளியில். அப்புறம் 2 பக்கமும் விளக்கு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வருஷப்பிறப்புக்கு இந்த சித்திரை கனி பார்க்குறதுன்னு காத்தால ஏந்தினோடனையும் முதல்ல இது பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களகரமான ஒரு இது. அதுக்காக தான் இந்த மஞ்சள் குங்குமம், பூ, காய், கனி இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தெரிஞ்சது எங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்கள் அம்மா, எங்கள் மாமியார் என்ன சொல்லி கொடுத்தாலோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அவங்க வீட்டு இது பிரகாரம் தான் எல்லோரும் செய்யணும். அவங்க வீட்டு வழக்கப்படி தான் செஞ்சுக்கணும், அவங்க வீட்டு பெரியவர்களை கேட்டுட்டு அந்த மாதிரி செய்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நான் சித்திரை கனிக்கு நான் வச்சுருக்கிற ஒரு ஏற்பாடு, சின்னதாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் எல்லாருக்கும் அமோகமாக நல்லா மனசில் என்னெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் நம்ம கடவுள்கிட்ட எடுத்து வைக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேறணும்னு எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த சோபகிருத்து வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு வேண்டி உங்கள் எல்லார்ட்டேருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.